இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்புல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ நன்றி, வணக்கம். ஹாய் फ्रेंड्स, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்த்தி. இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல பட்டம் செய்வது எப்படி, அத பத்தி தான் நாம நம்மளோட வீடியோக்கு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போவோம். பிளாஸ்டிக் கவர் பட்டம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் பேப்பர், அத கட் பண்றதுக்கு சிசர், மார்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கர் எடுத்துக்கலாம், இல்லனா நம்ம வெச்சுக்கோங்க ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக் கலரா இருக்கட்டும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றதுக்காக நான் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். சிலோ டேப் எடுத்துக்கலாம், இல்லனா கலர் டேப் எடுத்துக்கலாம், இது உங்களோட சாய்ஸ். நான் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொடப்பு குச்சி, இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நாலு தொடப்பு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ண போறோம். கீழே இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க, நம்ம கட் பண்றதுக்காக மெஷர் பண்ணிருக்கோம். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைடு இந்த புடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கட் பண்ண போறோம். அதுக்காக இங்கேயும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப மெஷர் பண்ண பேப்பர்ஸ்ல நம்ம கட் பண்ண போறோம். இப்ப இந்த ஆப்போசிட் சைடு நம்ம கட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணல பாத்தீங்கன்னா நம்ம நடுவுல கை விட்டு இப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ஷேப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சிங்கிள் பேப்பரா மாத்த போறோம். நம்ம பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இது ஒரு சிங்கிள் பேப்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்லா பெருசா வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ட்ரையாங்கிள் ஷேப்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இப்படி மடிச்சு கட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரூம் ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா நான் இந்த கவருக்காக மெஷர் பண்ணிருக்கிறேன். இந்த கவர் சைஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டு தொடப்பு குச்சி, இந்த ரெண்டு ப்ரூம் ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு மேலவும் இன்னொன்னு கீழே வச்சுட்டு நான் நல்லா வந்து செல்லு போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதை நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் கலர் டேப் வந்து ஒட்ட போறேன். இந்த ப்ரூம் ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா நீங்க சிலோ டேப் போட்டு ஒட்டிடலாம். நான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கலர் டேப் எடுத்து ஒட்டியிருக்கிறேன். நீங்க வந்து ஒயிட் கலர் சிலோ டேப் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரூம் ஸ்டிக்கை நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண அப்போ நல்லா பெண்ட் பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடையும் வந்து நல்லா வந்து சிலோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் டேப் போட்டு எப்படிலாம் ஒட்டிருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் வந்து நல்லா பெர்ஃபெக்டா ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வால் ஒட்ட போறோம். இந்த வால் நம்ம ஏன் ஒட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த வால் ஒட்டமான பட்டை வந்து நல்லா ஹைட்ல வந்து நம்மளுக்கு பறக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண பேப்பரை ஃபர்ஸ்ட்ல வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். கைட் பாத்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்டான கைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மெயினான வேலை வந்து நூல் கட்டணும், அதை வந்து கட்ட போறோம். இந்த நூலை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு டைம் வந்து முடி போட்டு வச்சுக்கணும். நல்லா கேர்ஃபுல்லா போடுங்க, நல்லா டைட்டா. இது வந்து கீழே உரி வராத மாதிரி நல்லா டைட்டா போட்டுருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு நீங்க ஆப்போசிட் சைட்ல கட்டிடுங்க. ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து டைட்டா கட்டியாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கட்டின இடத்துல இருந்து இந்த கட்டின இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து லென்த் இருக்கு நீங்க மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதுக்கு மெஷர் பண்ணணும். இப்போ இவ்வளோ. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைட்டா கட்டிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெர்ஃபெக்டான பட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப சூப்பரா வந்து செஞ்சிருக்கோம். ஓகே வாங்க பட்டை விட்டு பார்க்கலாம்.